ஹே பர்டீஸ், ஆஸ்கர் 2024 இப்போ கண்டென்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. எந்தெந்த மூவிஸ் அந்த ஞானலாம் அவார்ட் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டடான நிறைய மூவிஸ்லாம் லிஸ்ட்டில் வந்திருக்கு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் வித் ஓபன்ஹைமர். எப்போ டோட்டலாக 7 ஆஸ்கர் அவார்ட் வாங்கியிருக்கு. 2024 ஆஸ்கர் அவார்டை ஓபன்ஹைமர் தூக்கி சாப்பிட்டுச்சுன்னே சொல்லலாம். மூவியில் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் ஃபைனலி சிலியன் வாங்கிட்டாரு. தென் பெஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர் வேற யாரும் நம்ம ஆர்டிஜே தான். மூவியில் ஹீரோக்கு ஈக்குவலாக இவங்களும் ரோல் பிளே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபிக்காகவும் ஓபன்ஹைமர் வின் பண்ணியிருக்கு. தென் ஃபிலிம் எடிட்டிங்காகவும் வாங்கியிருக்கு. பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காகவும் வின் பண்ணியிருக்கு ஓபன்ஹைமர். தென் பெஸ்ட் டேரக்டருக்காக ஃபைனலாக நோலன் சார் வாங்கிட்டாரு. ஆல்மோஸ்ட் 26 இயர்ஸ்க்கு அப்புறமா இவர் திரும்ப வாங்கியிருக்காரு. டேரக்டர் நோலன் நிறைய டைம் ஆஸ்கருக்காக நாமினேட் ஆகியிருக்காங்க, பட் இந்த டைம் தான் வின் பண்ணியிருக்காரு. தென் பெஸ்ட் பிக்சர் ஆஃப் தி இயர் அகைன் ஓபன்ஹைமர் தான் வின் பண்ணியிருக்கு. இந்த மூவி ரிலீஸ் ஆனப்போ இதுக்கு காம்படிஷனாக வந்த அன்எக்ஸ்பெக்டடாக 1 பில்லியன் அடித்த மூவி தான் பார்பி. இந்த மூவி பெஸ்ட் மூவி கேட்டகரி ஃபார் ஒரிஜினல் சாங்கில் வின் பண்ணியிருக்கு. தென் அப்படியே அனிமி சைட் போனால், பெஸ்ட் அனிமேட்டட் மூவி ஃபார் 2024 பார்த்தீங்கன்னா த பாய் அண்ட் த ஹெரோயின் மூவி தான் வின் பண்ணியிருக்கு. அப்புறம் பெஸ்ட் விஷுவல்ஸ் எஃபெக்ட்ஸுக்காக காட்ஸில்லா -1 தான் வாங்கியிருக்கு. இந்த மூவியோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஒன்லி 50 மில்லியன் தான் இந்த மூவியோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே. பட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸுக்காக ஆஸ்கர் வாங்கியிருக்கு. இந்த மூவி இன்னும் இந்தியாவில் ரிலீஸ் ஆகலை. எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு இன்னும் எதுவும் சொல்லலை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் பெஸ்ட் ஆக்டர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா எம்மா ஸ்டோன் ஃபார் த புவர் திங் மூவிக்காக தான் வின் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா.